நல்லங்காட்டுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்தது போதும்னு நம்ம கீழே இங்கே தொட்டிக்கிட்டே திறந்து விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பட்டுச்செடி காட்டுக்கும் அந்தாண்ட மாதுளம்பழஞ்செடிக்கு கரும்புக்கு எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நேராக போய் நெல்லங்காட்டில் மடையை கட்டிக்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஃபுல்லாக செடிகளுக்கு தண்ணியை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் செடிக்கு தண்ணியை அடித்தேன். இப்படியே போனோம்னா இந்த குட்டில் நம்பி தான் அங்கே போகும். இந்த குட்டிலையும் ஓட்டையாகிடுச்சு, அதனால் தண்ணி இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே நம்ம இப்படி போனோம்னா இப்போ பாருங்கள் இந்த முதுசோல கருதெல்லாம் வந்துருச்சு. டே டாம், டாம் வந்து நான் அப்படி சைடு போட்டு செம்ம வேகத்தில் ஓடிட்டான். முத்துசோள கருதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சமயம் அடுத்து பூட்டை வந்துருச்சு, வச்சு வெளுத்து வாங்க வேண்டிதான். வந்த உடனே டே டாமு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேனக்கிழங்கு இதுக்குள்ளே இருக்கு, உளுந்து, இந்த பச்சைப்பயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு. இதுக்குள்ளேயே முன்னாடி நான் ஒரு பதிவில் போட்டிருப்பேன். அதே பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுண்டல் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தேன். இந்த சுண்டல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துருக்கு. அப்படியே இந்த நெட்டு ஃபுல்லாக சுண்டல் செடி, இது ஃபுல்லாக மல்லிச்செடி, இந்த பக்கம் பாருங்கள் மல்லிச்செடி, இது ஃபுல்லாக நம்ம வீட்டு தேவைக்கான வெங்காயம், இது எல்லாமே. இது ஃபுல்லாக என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் ப்ளீஸ், நான் மறந்துட்டேன். இது என்னது, அவரைக்கா, கொத்தவரங்கா, இல்லை அவரைக்கா அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சரியாக தப்பா இல்லைன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே வந்துட்டோம் பாருங்கள், நெல்லங்காடு அப்படியே சூப்பராக இருக்கா. எதுக்காக நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ என்னென்னா இந்த கீழ் வயல், இது மேல் வயல், மேல் வயல் அது ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு நெட்டே பெரிய வயல், அப்படியே அந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக போயிடும். அது ஃபுல்லாக சம வயல், இது தனியாக கீழே ஒரு சின்ன வயல், இதுக்கும் அதுக்கும் ஒன்றா தான் தண்ணி விடுவோம் எடுத்து விடும்போது. அது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சயின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாக்கு வச்சு அழுத்தி வச்சுருக்கோம். தண்ணி மேலே தான் அதிகம் போகும், கீழே கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் தண்ணி நிறுத்தியும் இப்போ மேல் வயல் தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கு. இந்த செடி, இந்த நெல்லங்காடு சுற்றி நம்ம உளுந்து ஊனியிருக்கோம், அது எப்பயும் பண்ணுறது தான், வயலை சுற்றியுமே இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள் தண்ணி போய் இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ இது வந்து அந்த நெல்லங்காட்டில் இருக்க எல்லா தண்ணியும் இங்கே வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பொறுத்திருந்து பாருங்கள். எப்படியும் இது வழியாக தான் வெளியே தண்ணி வந்து ஆகணும், அதனால் நம்ம இவத்தை என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொஞ்சம் உள்ளே இருந்து மண் அள்ளி அப்படியே தண்ணி கரையாக கட்டிடுவோம். கட்டிட்டா எப்படி தண்ணி வெளியே வரும், ஒரே அடியா ஒரு பாலத்தை உருவாக்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பாலத்தை அமைச்சிட்டோம், தற்காலிகமாக தடுப்பை அமைச்சிட்டோம், தடுப்பை அனுப்பினா. ஏய், வெங்காயத்தில் மிதிக்காதரா, வெங்காய மண்டையா, ஏய் வெங்காயத்தில் இல்லை கல்லக்காய் செடியில் மிதிக்காதரா, டேய் வெளியே வாடா சட்டி தலையா, வெளியே வாடா. பார்த்தீங்கன்னா நம்ம தற்காலிகமாக ஒரு மேடு அமைச்சிருக்கோம், தெருதா உள்ள தண்ணி வெளியே வர வாய்ப்பே இல்லை. இனிமேல் இங்கே தண்ணி வெளியே போகவும் வாய்ப்பே இல்லை. ஓகே வாடா சட்டி தலையா, அப்போடா. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நானும் டாமும் இங்கே வந்தோம். தண்ணினே அங்கே திறந்து விட்டுட்டு சரி ஓகே நிலங்காட்டுக்கு பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அடே பண்ணாட தலையா, இங்கே பாருங்களேன் ஒரு பூட்டையை உடச்சி விட்டு போயிட்டான் சட்டி தலையன். டேய், அந்த பூட்டையோட மகிமை தெரியுமாடா உனக்கு, நான் சுட்டு நெய் பூசி சாப்பிட்ருப்பேன், என்னென்னலாம் பண்ணியிருப்பேன், உனக்கு கூட காணா பொறிச்சு காணா கொடுத்துருப்பேனேடா, இப்படி காணாமல் பண்ணிட்டியாடா டே. இது எப்படியெல்லாம் மேலே வருதுங்க, இவ்வளோ பெரிய பூட்டை வந்துருச்சு உள்ள, ஒரு வேலை வந்திருக்குமோ கருது. ஓ ஓ ஹூ ஹூ, இன்னும் ரெண்டே நாளில் வந்துடும், அருமையாக உள்ளது. அப்படி உள்ளே மூடி வச்சிடறேன், சாரி மூடி வச்சுட்டு வந்துடணும்பா, திரும்ப நான் ஒன்று வந்து உழைச்சி சாப்பிடுவேன். என்னடா பார்க்குற, போடா காணும் இல்லை ஒன்றும் இல்லை போ. இதெல்லாம் நடுவில் பார்த்தீங்களா அகத்தி வருது, எதுக்காக திரும்ப இங்கே அகத்தி வருது, இங்கே பாருங்கள் நடுவில் பாக்கு கண்ணு இருக்கா, இந்த பாக்கு கண்ணை மறைச்சி அதுக்கு நிழல் கொடுக்கறதுக்காக தான் இந்த அகத்தி செடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷ வருஷம் எல்லாத்துலேயும் அகத்தி வந்துக்கிட்டு இருக்கா. சூரியர் பாருங்க விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காப்புல, சீக்கிரமா உள்ளே போய் படுத்து தூங்குப்பா, சாயந்தரம் ஆகுது இல்லை. அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சரி இப்போ நம்ம கார்டனுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு